வணக்கம். டிடி நேயர்களே, இன்று இலங்கையிலிருந்து எங்களுக்காக விசேட வருகை தந்திருக்கின்ற இரண்டு அரசியல்வாதிகள், தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இருவர். முதலிலே மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, எங்கள் அனைவருக்கும் தெரிந்த மூத்த அரசியல்வாதி. அடுத்து எங்களுடைய ஆர்னோல்ட் இமானுவேல் அவர்கள், இவர் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறார். இவர்கள் இருவரும் இங்கு வந்திருக்கின்ற நோக்கம் என்னவென்றால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழர் பேரவையின் தெருவிழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். அத்தோடு இன்னும் பல விஷயங்களை இங்கு செய்வதற்காக தங்கியிருக்கிறார்கள். இன்று இந்த நிகழ்ச்சியின் போது நாங்கள் அவர்களை பல்வேறு கேள்விகளுடன் சந்திக்க இருக்கிறோம். உங்கள் சார்பிலே சில கேள்விகளை நான் கேட்கலாம் என்று இருக்கிறேன். முதலிலே ஐயா, உங்களிடமே ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று இருக்கிறேன். இங்கு ஒரு வாரமாக தங்கியிருக்கிறீர்கள். கனடாவை பற்றிய நீங்கள் ஏற்கனவே வந்து இங்கே வந்துவிட்டு திருப்பி சென்றவராகவும் இருக்கின்றபடியால் அதிகம் நாங்கள் கேட்க தேவையில்லை. நான் பேசுவதை விட, இங்கு வந்த இம்முறை வந்தபோது நீங்கள் எதனை அவதானித்தீர்கள்? இங்கு வந்தபோது நீங்கள் தமிழ் திருவிழாவிற்கு வந்திருந்தீர்கள், அவற்றை பற்றி சுருக்கமாக எங்களுக்கு சொல்வீர்களா? ஆம், மிக்க நன்றி. நான் இம்முறை கடந்த 24ஆம் தேதி புறப்பட்டு இங்கே வருதந்தது. கனடிய மக்கள் காங்கிரஸ், தமிழ் காங்கிரஸ் அவர்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். முக்கியமாக கடந்த ஆண்டும் என்னை தங்களுடைய இந்த விழாவுக்கு அழைத்திருந்த பொழுது நான் வர முடியாமல் போயிருந்தேன். இந்த முறை அவர்கள் மிகவும் முயற்சிகள் பல எடுத்து என்னை அழைத்து நான் வரக்கூடியதாக இருந்ததை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். முக்கியமாக கனடியன் தமிழ் காங்கிரஸ், கனடிய தமிழ் காங்கிரஸ் அவர்கள் ஒரு பரந்துபட்ட ஒரு பெரும் இயக்கமாக இன்றைக்கு தங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக த ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லலாம், அந்த தெரு விழாவிலே எங்களை பங்கு பெற்று வைத்து, அந்த முதலாவது நாள் விழாவிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த பொழுது தமிழர்களுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம் இப்படிப்பட்டவர்களை பற்றி அந்த விழாவிலே நாங்கள் உரையாற்றுவதற்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அதிலே உரையாற்றினோம். அதை விட மிகவும் முக்கியமாக தமிழர் காங்கிரஸ் தமிழர் பேரவை, கனடிய தமிழ் காங்கிரஸ் இலங்கையிலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல முன்னேற்றமான பல நடவடிக்கைகளை தங்களுடைய உழைப்பிலிருந்து, வியர்வையிலிருந்து நிதியை திரட்டி அங்குள்ள மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக, வாழ்வாதாரத்துக்காக அவர்கள் உதவி செய்து வருவதில் நாங்கள் அறிவோம். தம்பி ஆனால்டு அவர்கள் அதை பற்றி கூறுவார் நிச்சயமாக. ஆனால் நான் அதை பலமுறை அறிந்திருக்கின்றேன். பல இடங்களுக்கு அப்படியான பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பிரதேசங்களுக்கு அவர்கள் பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இம்முறை விசேஷமாக திருகோணமலையின் எல்லையிலே இருக்கின்ற முல்லைத்தீவின் அடுத்த பக்க எல்லை தென்னுமரபாவடி என்ற இடத்தில் ஒரு காலத்திலே மிகவும் தீவிரவாத சிங்களவர்களால் அந்த இடம் எரியூட்டி அழிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் போரினாலும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், அதிகமாக விவசாயிகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய பிரதேசத்தில் அவர்கள் மீள குடியேறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் அவர்களுக்கு முழுமையாக அவர்களுக்கு வீடு வாசல்களோ அல்லது தொழில் வாய்ப்புகளோ அல்லது வாழ்வாதார வாழ்க்கைகளோ இன்னும் சரியாக கிடைக்காத காரணத்தினால், அதற்கான திட்டங்கள் முழுமையாக இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு கனடிய தமிழ் காங்கிரஸ் அதோடு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த இங்குள்ள நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு அந்த தென்னமரை வாவடிக்கு வாழ்வாதார உதவிகளை செய்வதற்காக மக்களிடமிருந்து உதவிகளை பெற்று அந்த மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு நிகழ்ச்சியை இதுவரையும் பரப்புரை செய்திருக்கின்றார்கள். வருகிற 10ஆம் தேதி தோமஸ் பூங்கா
பூங்காவிலே தாம்சன் பூங்காவிலே ஒரு பேரணியை ஆரம்பித்து மக்களுக்கு உதவிகளை தேடுவதற்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அழைத்ததன் காரணமாக அது எங்களுடைய ஒரு முக்கிய பிரதேசம், திருகோணமலை ஒரு முக்கிய பிரதேசம், முல்லைத்தீவோடு இணைக்கின்ற ஒரு ஆற்றுக்கும் பக்கத்திலே மறுபக்கத்திலே முல்லைத்தீவு கொக்குளாய் என்ற பிரதேசங்கள், அந்த இடத்துக்கு நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த நிலத்தில் அந்த மக்கள் மீள குடியேறி வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக ஒரு பெரிய உதவியை செய்வதற்கு இந்த மக்கள், அதாவது கனடிய தமிழ் காங்கிரஸ் மிகவும் முன்னின்று சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 10ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், ஒரு பேரணியிலே உதவிகளை பெறுவதற்காக. இது அதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையலாம், ஆறுதல் பெறலாம், அந்த மக்களுக்கு பெரும் உதவியாக ஆறுதலாக அது இருக்கும் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆம், கனடிய தமிழ் காங்கிரஸ் என்று நீங்கள் சொல்லுகின்ற கனடிய தமிழர் பேரவை இங்கு இது 8வது முறையாக நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த நடைபவனி ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு சமூக தொண்டிற்காக அவர்கள் பணத்தை திரட்டி அனுப்புவதுண்டு. கடந்த வருடம் ஒரு திருகோணமலையிலே வீடு கட்டி கொடுத்த சம்பூர்த்திலே வீடு கட்டி கொடுத்த ஒரு ப்ராஜெக்டையும் அவர்கள் முடித்திருந்தார்கள். இவற்றின் தொடர்ச்சியாக இம்முறையும் இந்த தினமரவடி ப்ராஜெக்டை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் ஒரு பக்கம் இருக்க, இங்கு பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விதமான வகையிலே தங்களுடைய நிதிகளை திரட்டி தாயகத்திற்கு உதவுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளே சிறு சிறு பகுதிகளாக பலர் சென்றும் உதவி புரிந்து கொண்டு வருகிறார்கள். இவைகளெல்லாம் அங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறதா, அல்லது இதன் மூலம் ஏனென்றால் நாங்கள் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் பல, ஒரு பகுதியிலே சில விஷயங்கள் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன, இன்னொரு பகுதியிலே அந்த ஒரே விதமான உதவிகளையே பலருக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பலர் ஒரே விதமான உதவிகளை பலரிடமிருந்து பெற்று வருகிறார்கள். இவற்றை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன? இதில் எதனை நாங்கள் கவனிக்க வேண்டும்? போர் காலத்திலும் போர் முடிந்ததற்கு பின்னரும் குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளை அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களை இழந்திருந்தாலும் எஞ்சியிருப்பவர்களுக்காக அவருடைய வாழ்வாதாரத்துக்காக பல உதவிகளை செய்து வருவதையிட்டு நாங்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்திலே தங்களுடைய நிலத்திலே தங்களுடைய மண்ணிலே பல வகையான முன்னெடுப்புகள் பல வகையான போராட்டங்களுக்கும் அவர்கள் தங்களுடைய காலத்திலே பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக எங்களுக்கும் ஒரு திடசங்கற்பத்தை மக்கள் நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்களில் தேர்தல் காலத்திலெல்லாம் குறிப்பாக இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவற்றை நான் நினைவு கூறுவது மட்டுமல்ல, அந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி உதவி செய்வது மிகவும் ஆறுதல் தருகின்றது. இருந்த பொழுதிலும் அவருடைய உதவியை மட்டுமல்ல, இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் இப்பொழுது இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் ஒரு நடமாடுவதற்கு அல்லது போக்குவரத்து செய்வதற்கு முதலீடுகளை ஏற்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்துவிடக்கூடாது. இந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு தொழில் துறைகள் வேண்டும், அது மிகவும் முக்கியமானது. அவருடைய முதலீடுகள் அதற்காக வேண்டும், அதான் அந்த சந்தர்ப்பம் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக நாங்கள் சென்ற மாதத்திலும் சென்ற வாரத்திலும் 2 முக்கியமான விஷயங்களை, அதாவது விடயங்களை நாங்கள் அரசாங்கத்தோடும் சர்வதேச சமூக ராஜதந்திர சமூகத்தோடும் பேசி வந்து சில ஒழுங்குகள் இப்பொழுது நடைபெறுகின்றன. அது என்னவென்றால், கிட்டத்தட்ட 90,000 பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள்,
அவர்கள் இந்த இராணுவத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே இருப்பதில் அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பதுயரங்கள் அவலங்களை நான் இப்பொழுது அதிகமாக பேச வரவில்லை. ஆனால் மிகவும் நெருக்கடியான மிகவும் அவலமான குலங்கள் பெண்கள் அங்கே அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வதற்கான தங்களோட பிள்ளைகளை வாழ்விப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. ரெண்டா அவர்களுக்கு நாங்கள் தொழில்துறைகளில் உதாரணமாக தென்னிலங்கையில் இருக்கின்ற முதலாளிகள் சிங்கள முதலாளிகள் தங்களுடைய ஆடை தொழிற்சாலை போன்ற தொழில்களே எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கிற பெண்களை அனுப்பி வைக்கலாம் என்று கேட்டபொழுது நாங்கள் அதற்கு உடன்படவில்லை. சில வேளை யாராவது தெரிந்தும் தெரியாமலும் போகக்கூடும். அதற்கு பதிலாக நாங்கள் சென்ற மாதம் வரையில் பிரதமர் அவரிடத்தில் கேட்டிருக்கின்றோம், ராஜதந்திரிகளிடம் பேசியிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேசங்களிலேயே அந்த பெண்கள் தொழில்களை செய்வதற்காக இந்த அப்பரல் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அது மிகவும் முக்கியமான ஒரு தொழில் இப்பொழுது, அதை அப்படி சில தொழிற்சாலைகளை நீங்கள் திறக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதை பற்றி அரசாங்கமும் அதுக்கான சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படியான விடயங்களில் கூட இந்த முதலீடுகளை செய்வதற்கு விரும்புகின்ற புலம்பெயர்ந்த நாடுகளுடைய எங்களுடைய மக்களும் அப்படியான விடயங்களை சிறு தொழில்கள் மத்தியதர தொழில்கள் அல்லது இப்படி ஆடை தொழிற்சாலைகள் இவர்களை நிறுவுவதில் தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சொல்லும்பொழுது கேட்கும்பொழுது நன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற ஒருவர் தான் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைப்பாராக இருந்தால் அவர் எப்படி அதனை செய்ய முடியும்? ஏனென்றால் அவரிடம் சிலவளை அவர் ஒரு கெனடியன் சிட்டிசனாக இருப்பார், டுவல் சிட்டிசன்ஷிப் இல்லாதவராக இருப்பார், மற்றது இடங்கள் புதிதாக இருக்கும். அந்த இடங்களிலே சென்று முதலீடும் பொழுது ஏற்கனவே அங்கு இருக்கின்ற போட்டித்தன்மை மிக்க மற்ற சக போட்டியாளர்களுடன் போட்டி போட வேண்டி வரும். இப்பேற்பட்ட நிலைமைகள் இருக்கும்பொழுது சிலர் தாங்கள் எடுத்துக்கொண்ட பணத்தை இழந்துவிட்டு வந்ததாக கூட சில கதைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் யாரை அணுக வேண்டும்? நாடாளுமன்ற உறுப்பினர்களையா அல்லது இதற்கான தனிப்பட்டவையா அல்லது இங்கிருக்கின்ற அமைப்புகள் அதனை கோஆர்டினேட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இவற்றை பற்றி நீங்கள் இருவரும் அது சம்பந்தமாக நம்பி பேசலாம். ஆனால் மிக அண்மையிலே இந்த வெளியிலிருந்து முதலீடுகள் ரெண்டு விதமானவை. ஒன்று அரசு துறை அரசுக்கும் அரசுகளுக்கும் அல்லது நன்கொடை வழங்குகின்ற நாடுகளுக்கும் இடையிலான உடன்பாடுகளோடு பெரும் முதலீடுகளை செய்கின்றது. தொழில்துறைகள் வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்பதற்கான ஒரு முயற்சி, அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கின்றது. முக்கியமாக நிலம் கொடுப்பதிலும் அந்த தொழில்துறைகளை அனுமதிப்பதிலும் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற நிர்வாகங்கள் அவ்வளவு பூரணமான ஈடுபாடு காட்டவில்லை. அவர்கள் அதற்கு உதவியாக இருக்கவில்லை என்ற ஒரு குற்றத்தை தான் உங்களுடைய கருத்தில் பின்னணியை கொண்டு நீங்கள் சொல்கிறீர்கள், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் ரெண்டு விடயங்களை சுருக்கமாக சொல்லுகின்றேன். சென்ற மாதத்திலே நாங்கள் ஜனாதிபதியிடத்திலும் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது அந்த பிரதமரிடத்திலும் வடக்கு கிழக்கு இணைந்த பிரதேசத்தில் போர்னாலே பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் அழிக்கப்பட்ட பிரதேசத்தில் நாங்கள் ஒரு கொம்பைன்ட் ஆர்கனைசேஷன் ஒரு கமிட்டி இருக்க வேண்டும். அதில் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்புவதில் சம்பந்தப்படுகின்ற அமைச்சுக்களுடைய பிரதிநிதிகளும் பாராளுமன்ற பிரதிநிதிகளும் மாகாண சபையின் அமைச்சு பிரதிநிதிகளும் அதில் இடம்பெற வேண்டும். அதைவிட ஏனைய சந்தர்ப்பங்களில் போர்னாலே பாதிக்கப்பட்ட நாடுகளில் நிபுணத்துவம் அனுபவ உள்ளவர்களையும் அந்த குழுவில் இணைத்து வெளியிலிருந்து முதலீடுகள் கிடைக்கின்ற பொழுதும் அல்லது உதவியாகவும் அந்த அப்படியான முதலீட்டு திட்டங்கள் அப்படியான விடயங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக என்று இப்பொழுது நான் அதை பகிரங்கமாகவும் சொல்ல முடியும். முன்பு நிதியமைச்சின் செயலாளராக இருந்தது பார்சல்லிங்கம் அவர்கள், இப்பொழுது பிரதமருடைய ஆலோசகராக இருப்பவர், அவரையும் ஐக்கிய தேச கட்சியில் நிதித்துறையில் பொருளாதாரத்துறையில் ஆலோசகராக இருக்கின்ற சரத்தரத்பத்தி அவர்களையும் அந்த குழு ஒன்றை மேற்பார்வை செய்யுமாறும் இணை கூட்டமைக்குமாறும் அதை அவர்கள் இப்பொழுது முன்னெடுத்து வருகிறார்கள். அதே போல் நான் நினைக்கிறேன் அந்த விடத்தை திரு ஆனால் சொல்லுவார், இங்கு
இந்த கனடியன் தமிழ் காங்கிரஸும் எங்களுடைய முக்கியமான சிலரும் அதற்கு உதவியாக இன்னொரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த விடயத்தில் நாங்கள் நிச்சயமாக தனியே போர்னாலே பாதிக்கப்பட்ட அல்லது பெண்கள் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் மாத்திரமல்ல நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றோம். போர்னாலே போரில் ஈடுபட்டவர்கள், கைகால் இழந்தவர்கள், குடும்பங்களை இழந்திருக்கின்றவர்கள், ஆண் போராளிகள், பெண் போராளிகள், அவர்களிலும் கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு மேல் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவருடைய கல்விக்கு தகுந்தவாறு அப்படி கல்வி பெறாதவர்களுக்கு தொழில்நுட்பத் துறையில் பயிற்சிகள் வழங்கி அதற்கான தொழில்துறைகளை ஆரம்பித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குது. இந்த ரெண்டு துறையும் மிக முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டி இப்பொழுது அந்த துறையில் நாங்கள் சில திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். ஆனபடியால் நான் இந்த விடயத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது பொதுவான நிகழ்ச்சி திட்டம் அல்ல. இருந்தாலும் எங்களுடைய மக்களில் போர்னாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற, அழிந்து போயிருக்கின்ற தேசத்தை கட்டியெழுப்ப ஒரு விசேடமான திட்டம் அது தேவை. அது அரசாங்கத்தினாலும் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு முறை பேசியது என் நடைமுறைக்கு வரவில்லை. டோனா கான்ஃபரன்ஸ் நடக்கப் போகிறது. எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கான திட்டங்களை நான் முன்வைப்பேன் என்று சொன்னது இன்னும் இந்த ஆண்டிலும் என்ன நடைபெறவில்லை. அதாவது நன்கொடை வழங்குகின்ற நாடுகளில் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கான நாங்கள் அந்த நிபுணர்களால் அல்லது நாங்கள் அடையாளம் காட்டக்கூடிய தொழில்துறைகளை எங்களுடைய பிரதேசங்களிலே நிறுவுவதற்காக அவர்கள் அந்த முயற்சியில் இணங்கியிருக்கிறார்கள். இன்னும் அது மேம்படுத்தப்படவில்லை. அதே போலத்தான் இப்பொழுது நாங்கள் குறிப்பிடலாம், திரு ஆனால்ட் அவர்களும் கனடிய காங்கிரஸோடும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் பெறுகின்ற உறுப்பினர்களும் வடக்கில் இருந்தும் இங்கிருந்தும் ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். தம்பி, அதை பற்றி நீங்கள் சொல்ல. அதை பற்றியா? இது பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு விஷயம். வணக்கம். ஐயா அவர்கள் கூறியது போன்று ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு அமைவாக அந்த நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக ஐயா கூறினார். நாங்கள் இந்த வருடம் ஜனவரி மாதம் கனடாவுக்கு விஜயத்தை செய்தது நாங்கள் ஒரு மாநாடு ஒன்று இருக்குது. அது மிக பெரும்பாலும் கல்வி மற்றும் எங்களுடைய சுகாதாரம் தொடர்பான மேம்பாட்டை எவ்வாறு மாற்றியமைத்தல், அதாவது ஐயா கூறியது போன்று எங்களுடைய தேசம் யுத்தத்தினால் அழிந்தது, எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்களை மீள கட்டியமைக்கணும், போரிலே ஈடுபட்ட எங்களுடைய உறவுகளுக்கு வாழ்வு வழங்க வேண்டும், அதிலும் இந்த முள்ளந்தண்டு வளம் பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு உரிய சிகிச்சை முறைகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 3 நாள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொண்டு ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றிருந்தோம். அதிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசினாங்கள். எங்களுக்கு மாநாட்டுக்கு வரைக்கும் முதல் எங்களுக்கு தரப்பட்ட பணி ஒரு முதலீடு இலங்கையில் நாங்கள் செய்வதாண்டால், அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நாங்கள் செய்வதாக இருந்தால் எவ்வாறான ஒரு முறையை நாங்கள் கையாள முடியும், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய விடயம் சம்பந்தமாக எங்களை ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய சொல்லி கனேடிய தமிழ் பேரவையால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த பணி. ஆகவே நாங்கள் அந்த பணியை செய்திருந்தோம். நாங்கள் பல ஆலோசனைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அதன் மூலமாக வடக்கு கிழக்கிலே எங்களுடைய உறவுகள் கனடாவிலிருந்து பிரதானமானார்கள், ஏனைய புலம்பெயர்ந்த உறவுகள் வருகின்றார்கள், இனங்காணுகின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்கிற மனநிலை அந்த எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் ஒருவருக்கு, நீங்கள் கூறியது போன்று ஒருவருக்கு பலர் உதவி செய்கின்றார்கள். அப்போ அவருடைய தேவை என்ன என்று அறியவில்லை. இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருடைய அந்த தற்காலிகமான ஒரு நிலவரத்தை ஈடு செய்யக்கூடிய வகையிலே இந்த உதவிகள் கிடைக்கின்றது. ஆனால் ஒரு தேவையறிந்து உதவி செய்வது என்பது எவ்வாறு என்று சொன்னால், உதாரணமாக நான் கூறுகின்றால், ஒரு பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு உதவி தேவைப்படுவதற்கு நாங்கள் ஒரு கால்நடை வளர்ப்புக்கான உதவியை செய்கிறோம். நாளாந்த பேருடைய ஜீவனோபாயத்துக்கு அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்ற வேளையில் கால்நடைக்கு சாப்பாடு உணவு வழங்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அதன் மூலம் நன்மையடைய வேணுமான்னு சொன்னால், அப்போ அவ்வாறான செயல்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் போகிற பட்சத்தில் அவர்கள் கொடுத்த உதவிகளை விற்க வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது. அப்போ அந்த அவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் போது மீண்டும் அவர்கள் அந்த வறுமைகளை சிக்கின்றார்கள். ஆகவே தான் நாங்கள் முன்வைத்த ஒரு பெரிய ஆலோசனை என்னவென்று சொன்னால், இங்கே கனடாவிலிருந்து பிரதானமாக கனடாவிலிருந்து அங்கே வருபவர்கள்
இதுக்கு ஒரு மையம் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு மையம் தேவை, மையம் தேவை. ஆக அதை தான் நாங்கள் வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையம், அதை நீடுன்னு சொல்லி நார்த் ஈஸ்ட் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டர் என்று சொல்லி நாங்கள் ஒன்றை உருவாக்குவதாக இங்கிருந்து பல பிரதிநிதிகள் அங்கு வந்து பல கட்ட பேச்சுக்களை முடித்து சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை மூலம் அதை நிறுவியிருக்கின்றார்கள். அதிலே கனேடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கனடா அமைப்பு போன்ற பிரதான அமைப்புகள் அதிலே அங்கம் வகிக்கின்றார்கள். இப்போ முதற்கட்டமாக அதை பதிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகள் பூர்வாங்கமான ஏற்பாடுகள் முடிந்திருக்கிறது. இப்போ இலங்கைக்கு முதலீடு செய்ய வரும்போது இலங்கையிலே முதலீட்டு சபைக்கு கூடத்தான் அனுமதி பெற வேண்டும். அதை கூடி இன்று இந்த நீட் சி, அதாவது வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையம், அதை செய்து கொடுப்பதற்கான சகல வேலைகளையும் செய்திருக்கின்றாரு. அவே நீட் சியினுடைய பிரதானமான நோக்கம் என்னென்று சொன்னால், இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய மக்களுடைய தரவுகளை மிக சரியான முறையிலே திரட்டி இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த மக்கள் கூட்டத்திற்கு என்ன தேவை, இந்த மக்கள் மீளக்குடியமரும்போது அவர்களுக்கு என்ன தேவை என்ற விடயங்களை நாங்கள் சரியான முறையில் தெரிந்தெடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள் அவர்கள் தாங்களாகவே அங்கே போய் நேரடியாக செய்ய முடியும். நீட்சி என்ற, அதாவது எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி மையத்தோடு தொடர்பு கொண்டு நாங்கள் எவ்வாறான ஒரு உதவியை செய்ய விரும்புகின்றோம், எவ்வாறான உதவியை செய்ய முடியும் என்று கேட்டால் நீட்சி அவர்களுக்கு வழிகாட்டும். இந்த இடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது நீங்கள் சும்மா பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பீர்களாக இருந்தால் அவர்களிடம் அது அந்த பணத்தை சரியாக பிரயோசனப்படுத்துவதோ, என்னென்னா சும்மா வருகின்ற பணத்தை யாருமே, அதை நீங்கள் ஒரு தொழில்துறையிலோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு என்டர்பிரைஸ் போன்ற ஒரு விஷயத்திலே முதலிடுவதற்காக உதவி புரிவீர்களா அல்லது சாதாரணமாக உதவித்தொகையே வழங்கி கொண்டிருப்பீர்களா? இல்லை, அவர்களுடைய நாங்கள் வழிகாட்டுவது எவ்வாறு என்று சொன்னால், உதவி நிதி சார் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நிதிசார் உதவி, அதனுடைய ஃபாலோ அப் ஒன்று. அந்த இது கடனாக கொடுப்பீர்களா அல்லது சும்மா வாரி வழங்கி விடுவீர்கள்? அது நாங்கள் இந்த சிறுதொகை கடன் முயற்சிகள் எல்லாம் அடுத்த கட்டமாக இந்த நீட்சியினுடைய செயல்பாடுகளில் அடுத்த கட்ட நடவடிக்கை வங்கிகளினூடாக நிதி நிறுவனங்களூடாக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த கடன்கள் என்று சொல்லக்கூடிய சிறு தொகை கடன்கள் அவர்களுடைய குடிசை கைத்தொழில்களையோ அல்லது சிறு வியாபார முயற்சிகளை மேற்கொள்வதற்கான கடந்தவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அடுத்த கட்டம் நாங்கள் வங்கிகளோடு பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் கலந்தரைச்சிக்கோம். குறைந்த அளவு வட்டி வீதத்தில் எவ்வாறு கடன்களை பெற முடியும், அதை அவர்கள் திருப்பி மீள செலுத்தக்கூடிய வழிமுறைகள் எவ்வாறு அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவை முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் கொடுத்து அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தின பிறகுதான் அவர்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முயற்சியினால் அதை திருப்பி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதன் பின் நீங்கள் அவர்கள் செய்கின்ற ப்ராஜெக்டை, இப்பொழுது ஒருத்தர் ஒரு பண்ணை வைக்கிறார் என்றால் அதை நீங்கள் அதை மிக கவனமாக நீங்கள் மானிட்டர் பண்ணுவீர்களா? அதனுடைய நீட்சி அதற்குரிய ஃபாலோ அப் தொடர்ச்சியான கண்காணிப்பை செய்யும். கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இதனை இந்த முதலீட்டாளர்களுடைய அவர்கள் தாங்கள் விருப்பமான அவர்களை நீட்சியோடு தொடர்பு படுத்தி விடலாம், அல்லது நாங்கள் அந்த இதற்காக பல உத்தியோகஸ்தர்களை நியமித்து மிக பிரமாண்டமான ப்ரொஜெக்ட் நடக்கும்போது அதனை நாங்கள் ஃபாலோ அப் பண்ணி அந்த உரிய முதலீட்டாளர்களுக்கும் நீட்சிக்கும் அந்த விடயங்களை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். இது ஒரு பெரிய முயற்சி, நான் நினைக்கிறேன் இது மிகவும் தேவையான ஒரு முயற்சி. ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி. அந்த விடயத்தில் இன்னொரு கருத்தை நான் குறிப்பிடவில்லை நினைக்கின்றேன். சொல்லலாம். இவ்வாறு கனடாவிலே இந்த ஆற்றலும் எண்ணமும் உள்ளவர்களும் இலங்கையிலே இருக்கின்ற அறிவு சக்திகளும் பேராசிரியர்கள் போலவர்களும் இணைந்து அந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பது, அத்தோடு இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அரசாங்க தரப்பினாலும் முக்கியமான பொருளாதார நிபுணர்களாக ஆலோசகர்களாக இருப்பவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை அமைச்சர்கள் பங்கு பெற்றக்கூடிய ஒரு அமைப்பும் அவர்களுடைய கொள்கை திட்டங்கள் திட்டமிடல்கள் அவர்களோடு இந்த இயக்கமும் இணைந்து இலகுவாக முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு சர்வதேச சமூகத்திடமிருந்தும் எங்களிடம் இன்ன திட்டம் இருக்கிறது, இந்த திட்டம் இந்த மக்களுக்கு தேவை, அதை இனங்கண்டு தகவல்கள் விவரங்கள் அறிந்து அதை ஒழுங்கமைத்து அதை மக்களுக்கு பிரயோகிப்பது ஒரு முக்கியமான அம்சமாக இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன்.
மிகவும் நல்ல விஷயம் ஐயா. இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இப்போ கடந்த 10-20 வருடங்களாக இலங்கைக்கு உதவி செய்வது என்கின்ற நோக்கத்திலே யாராவது புறப்பட்டால் அவர்களை டிஸ்கரேஜ் பண்ண, அவர்களுடைய அவர்களை குழப்புவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் தான் நாங்கள் இருந்து வந்தோம். அதாவது வந்து இங்கிருந்து போகின்ற பணம் இலங்கை அரசாங்கத்துக்கு போய்விடும், அதன் மூலம் இலங்கை அரசாங்கம்தான் வளம் பெறும் என்று. இப்பொழுது நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது அரசாங்கத்தினுடைய ஆதரவு அது தேவை, அதுக்காக தேவை அது. ஆமாம், அது அதை பற்றிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அப்படித்தானே? ஆம், நாங்கள் நம்பிக்கை இழந்து வேலை செய்யவில்லை. நம்பிக்கையுடன் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை ஆராய்ந்து பொருளாதார நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், எங்களுடைய தேசத்தை அறிந்து கொண்டவர்கள், புதிய திட்டங்களை தயாரிக்கக்கூடிய நவீன விஞ்ஞான முறைப்படி செயல்படக்கூடியவர்கள், அவர்களிடம் நாங்கள் இந்த ஆலோசனையை கேட்டு அதை கொண்டு செல்லுகின்றோம், செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆம், இப்படி ஒன்று நடக்கும் பொழுது சில வேளைகளிலே நிச்சயமாக பலருக்கும் புரியும் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த விஷயத்தை செய்வதாக இருந்தால் அரசாங்க தரப்பு, அரசாங்க தரப்பு என்று சொல்லும்பொழுது அரசாங்கத்திலே பல தரப்பட்டவர்கள் இருப்பார்கள், இவற்றையெல்லாம் சேர்ந்து இவற்றையெல்லாம் மேவி எங்களுக்கு தேவையானது செய்வதென்பது ஒரு சிரமமான பணி என்பது உண்மையிலேயே இதை அழகாக பார்த்து வருபவர்களுக்கு தெரிந்து தான் இருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியிருக்கிறது ஐயா. இப்படியாக அரசாங்கத்துடன் இணைந்து நடந்து கொண்டு செல்வதன் மூலம் எங்களுக்கான உரிமையோ அல்லது போர்க்குற்றங்கள் இவர் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு புறம் தள்ளி வைக்கப்படுகிறது என்று ஒரு வகையினர் ஒரு விதமான குற்றச்சாட்டை செலுத்துவது போலவும் இங்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது இந்த ஊர் இங்கு சம்பந்தப்பட்ட புலம்பெயர் நாடுகள் பலவற்றிலே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம் என்று நினைக்கிறீர்கள்? அப்படியும் சிந்தி நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள மக்கள் இங்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பவர்கள் அவ்வாறு நிராகரிக்கவர்களாக இருக்கவில்லை. தங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தாங்களும் முதலீடு செய்ய வேண்டும் என்றுதான் எங்களிடம் ஆலோசனைகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான வழிமுறைகள், அதற்கான ஒரு கட்டமைப்பு இவைகளை ஏற்படுத்தாது இருந்தது தான் அதற்கான தவறாயும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு எங்களுடைய மக்களினுடைய திடசங்கற்பமான நடவடிக்கைகளால் உருவாகி இருக்கின்ற இந்த அரசாங்கம் மிக மந்தகதியில் நகர்ந்து சென்றாலும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது. நாங்கள் எல்லாவற்றையும் குறை சொல்லிக்கொண்டும் நம்பிக்கை இழந்தும் பிழையினமான மனிதர்களாக நாங்கள் எங்கள் மக்களை கட்டியெழுப்ப முடியாது, அப்படி விட எங்களை மக்களை அப்படி விடவும் முடியாது. ஆனபடியால் அந்த விடயத்தில் நாங்கள் இந்த மக்களை கட்டியெழுப்ப வேண்டிய, மக்களுடைய தேசத்தை அழிந்த தேசத்தை மூலம் கட்டியெழுப்ப வேண்டியது உலகம் முழுவதும் நடைபெற்ற ஒரு விடயம்தான். போருக்கு பின்னரான நிலையில் குறிப்பாக ஜப்பான் போன்ற நாட்டை எடுத்துக்கொண்டால் அதுக்கு பிறகுதான் அது அவருடைய வளர்ச்சி மிக தீவிரமாக இருந்து பல கண்டுபிடிப்புகளை பொருளாதாரத்துறையிலே முன்னெடுக்கப்படுவது. இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிலும் கூட அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நிபுணர்கள் அதில் இருக்கின்றார்கள், ஐரிஷ் பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். அப்படி போர் நடைபெற்ற இடங்களில் அவர்கள் இப்படியெல்லாம் குறை சொல்லி கொண்டிருந்தால் முன்னேறி இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்து அவர்கள் நல்ல முறையில் தங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பி வருகிறார்கள், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். அடுத்தது மிக முக்கியமாக, நாங்கள் சென்ற தேர்தலிலும் கூட இந்த போருக்கு பின்னாலான சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய அரசியல் அறிக்கை, அதாவது மெனிஃபெஸ்டோ, அந்த மெனிஃபெஸ்டோவிலே தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் தீர்வு எவ்வளவு முக்கியமோ அதே போல 60 ஆண்டுகளாக அரசுகள் நடந்தாலும் நடைபெற்று வந்தாலும் எங்களுடைய பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்த பொருளாதார வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. அதைவிட இப்பொழுது போரினால் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்தி நாங்கள் அடையாளப்படுத்தி குறிப்பிட்டிருக்கின்றோம். நாங்கள் அரசியல் தீர்வு எப்படி எவ்வளவு காணப்பட வேணுமோ
அதே நேரத்தில் எங்களுடைய பிரேதத்தை உங்களை கட்டியெழுப்பது மட்டுமல்ல, அந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நாங்கள் அவர்களையும் கட்டியெழுப்ப வேண்டும். வாழ்வாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கை வசதிகளுக்காக தொழில் துறைகளை நாங்கள் உருவாக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்றதை மக்கள் மிக பலமாக ஆதரித்திருக்கிறார்கள் தேர்தல் காலத்திலும் அல்லது வேறு வேறு பல சந்தர்ப்பங்களிலும். அதன்படியால் சிலர் அப்படி குறை சொல்லிக்கொண்டு அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக அல்லது அதற்கு விரோதமாக நடந்து கொள்வர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட முடியாது. அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாத ஒரு சமூகமாகத்தான் போகும். உண்மைதான். அது மட்டும் பற்றி அது மட்டுமில்லை, ஐயா கூறியதுக்கு அப்பால் அரசியல் தீர்வுன்றது விடயமும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மீள கட்டியமைத்தல் அல்லது எங்களுடைய தேசத்தை கட்டியமைத்தல் என்ற விடயத்தையும் நாங்கள் இரண்டையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்து பார்த்து ஒரு குழப்ப நிலைக்கு இருக்கக்கூடாது. அரசியல் பயணம் என்று சொல்வது நாங்கள் மிக நீண்ட காலமாக எங்களுடைய அரசியல் பயணம் எங்களுடைய அரசியல் அபிலாஷை காண்டி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு போராட்ட வடிவங்கள் எல்லாம் மாறின. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டாம், அரசியல் தீர்வு வந்தவர் தான் அபிவிருத்தி வேணும்னு சொன்னால் எங்களுடைய மக்களுடைய அழிந்து போன தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மீள கட்டியமைச்சாட்டா எங்களுடைய அடுத்த தலைமுறை உண்டு மீண்டும் போர் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அழிவுக்குள்ளாகும். அவைதான் அரசியல் தீர்வுக்கு நோக்கி போகிற விடயம் என்பது அது அவைகளுடைய பணி. அதுக்காக நாங்கள் எங்கள் அபிவிருத்தி திட்டங்களை எடுத்தால் அரசியல் இதிலே நாங்கள் மந்தகதியில் போகிறது உண்மை. அதுக்காண்டி நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தோம் என்பது அர்த்தம் இல்லை. அது மக்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அரசியல் தீர்வுக்கான முன்னெடுப்புகள் மந்தகதியில் இருந்தாலும் இனவாத சக்திகள் அப்படி ஒரு தீர்வு எட்டுவதற்கு எதிராக இருந்தாலும் எங்களுடைய மக்கள் குறிப்பாக எங்களுடைய பெண்கள் போரினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மிகவும் அவலத்திலே இருக்கிறார்கள். இதை கணக்கில் எடுக்காதவர்கள் மனிதநேயமற்றவர்களாக மனித உரிமைகளை தெரியாதவர்களாக எங்களுடைய மக்களை மேலும் பிரயினப்படுத்துகின்ற எண்ணத்தோடு தான் அதை அணுகிறார்கள் என்று நான் ஒரு குறைபாட்டை சொல்ல முடியும். அதை எல்லாவற்றையும் கடந்து தான் இந்த மக்கள் இவ்வளவு துன்ப துயரங்கள் இருந்தாலும் தங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வின் தேவை, தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய தேசத்தையும் கட்டியெழுப்பவும் வேணும் என்று எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அது சர்வதேசம் அதற்கு பின்னால் இருக்கின்றது. நாங்கள் உதாரணமாக இந்த விடயத்தில் நான் அரசியல் விஷயத்தை நான் பேசலாம் உங்களுடைய கேள்விக்கு பொருத்தமாக மனித உரிமைகள் பேரவை யூஎன்டிபி டபிள்யூஹெச்ஓ பல துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் யூனிசெஃப் யூஎன்ஹெச்ஏஆர் மற்றது வேர்ல்ட் பேங்க் இந்த அமைப்புகள் எல்லாம் எங்கள் மத்தியில் ஒரு வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இது மனித உரிமைகள் அடிப்படையை சார்ந்த விடயம், தனிப்பட்ட சிலருடைய வேட்கைகளை கொண்டது அல்ல. ஆனபடியால் அந்த சர்வதேச சமூகம் இன்றைக்கு எங்களுக்கு அந்த விடயங்களில் தலையிட்டு வேலை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கின்றது. அப்படியே அதை நாங்கள் இழந்து போகக்கூடாது. இது உலகம் முழுவதும் போரினால் பாதிக்கப்பட்ட அல்லது வறுமையினால் வாடுகின்ற மக்களிடத்திலே எடுக்கப்பட்டு வருகின்ற முயற்சிகள். இதை பற்றி தெரியாதவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தால் அது அவருடைய தன்னலத்தை கொண்டதாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தன்னலத்தை கொண்டது என்று சொல்லிவிட்டீர்கள். உண்மையிலேயே இது தன்னலம் அல்லது உரிமை அல்லது எங்கள் நாங்கள் இதுவரை காலமும் போரிட்டது இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு ஆதங்கம் என்றெல்லாம் கூட பல்வேறு வகையில் இதனை இன்டர்பிரேட் பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஐயா, ஒரு விஷயத்திலே எல்லோருமே தெளிவாக இருக்கிறோம். மக்களால் ஏகோபித்த அளவிலே உங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுக்கப்பட்டது. தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த பிரதிநிதியாக தமிழர் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறீர்கள். இந்த உங்களுடைய இந்த காலகட்டத்திலே அரசியல் தீர்வு வரும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது சற்று தாமதிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடல்ல சில வேளை அதுதான் யதார்த்தமாகவும் தெரியாது. அப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே அது குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் அது முக்கியமான விடயம். 60 ஆண்டு காலமாக ஜனநாயக ரீதியாக பின்னர் ஆயுத ரீதியாக போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் நான் அதை பகிரங்கமாக சொல்ல தயங்குவதில்லை. தமிழர்களுடைய உச்ச பலம் எப்பொழுது இருந்தது என்றால் அது ஜனநாயக சக்திகள் மிகச்சிறந்த ஒரு புரிந்துணர்வோடு விடுதலை புலிகள் போராடிய காலத்தில் இருந்த பலமும் தான் எங்களுடைய மக்களுக்கு உயர்ந்த பலமாக இருந்தது. இப்பொழுது அந்த பலத்தில் நாங்கள் ஒரு பலத்தை இழந்திருக்கின்றோம். இருந்தாலும்
எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக ரீதியான திடசங்கற்பம், அந்த ஜனநாயக ரீதியான வாக்குரிமை அதை பாவித்து வருகின்றதை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக, போரின் விளைவுகளினால் இந்த நாட்டினுடைய பிரச்சனை உலகமய ரீதியாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகளை நோக்கி பல தலையீடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அந்த மக்கள் எங்களுக்கு தந்த ஆணையை நாங்கள் மதித்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக, இலங்கையிலே ராஜபக்சே அரசாங்க காலத்தில் நடைபெற்ற இராணுவ அடக்குமுறை, இராணுவ ஆதிக்கம், மோசமான ஊழல்கள், இந்த விடயங்களிலிருந்து மக்கள், சிங்கள மக்களும் மிக பெரும்பாலான மக்கள், தமிழர், முஸ்லீம்கள், தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டிருக்கின்றார்கள். இதில் ரெண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, இதுவரை காலமும் ஐக்கிய கட்சியும் சுதந்திர கட்சியும் ஒன்றாக வேலை செய்த இடம் இருக்கவில்லை. இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கின்றது. விமர்சனங்கள் இருக்கின்றன, அல்லது குறைபாடுகள் இருக்கின்றன, அவர்களில் போட்டா போட்டிகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுதும் ஒரு அரசாக அது இயங்கி வருகிறது. ரெண்டாவது, எங்களுடைய இனப்பிரச்சனை அல்லது எங்களுடைய நாட்டு பிரச்சனையில் உலகம் இன்றைக்கு எங்களுடைய பக்கத்தில் தலையீடுகளை செய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை, அது குறிப்பாக அவரை அப்படி அழைக்கலாம், நவநீதம்பிள்ளை அவர்கள் இருந்த காலத்திலும், அப்பொழுது இந்த ஐநாவினுடைய உயர்ந்த ராஜதந்திரிகளும் ஐநா மனித உரிமை பேரவை நிறைவேற்றிய அறிக்கைகள், தீர்மானங்கள் எங்களுக்கு இப்பொழுது மிக பக்கபலமாக இருக்கின்றது. 2011 அமெரிக்க நாடு இராஜாங்க திணைக்களம் எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே அழைத்து போர்க்குற்றம் முதலான விடயங்களை ஆராய்ந்து அவர்கள் அதற்கான ஒரு பிரேரணையை மனித உரிமைகள் அடிப்படையிலான தீர்மானங்களை, தீர்வுகளையும், அடுத்தது போர்க்குற்றம் விசாரணை இழக்க வேண்டும் என்பதையும் நாங்களும் அவர்களும் இணைந்து தான் அதை பேச்சில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்தோம். அந்த தீர்மானங்கள் ஐநா மனித உரிமை பேரவையிலே அப்பொழுது இந்த 47 நாடுகளில் 24 நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எவ்வளவு தூரம் முயற்சித்தன என்பதை எல்லோரும் அறிவார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் அதற்காக தங்களுடைய அரசினுடைய பலத்தை பாவித்திருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். அது இலகுவான விடயம் அல்ல. ஆனால் அதனுடைய வளர்ச்சி 2012, 2013, 2014, 2015 ஆண்டுகள் வரைக்கும் இப்பொழுது அப்பொழுது எதிர்த்திருந்த ரஷ்யா, சீனா உட்பட உலக நாடுகள், 47 நாடுகளும் இலங்கை உட்பட இணைந்து நடத்திய ஒரு நிறைவேற்றிய தீர்மானம்தான் ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்றைய முன்னிருக்கின்ற தீர்மானம். அதில் அரசியல் தீர்வு, இந்த இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள் அந்த மக்களுடைய சொந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மீள்குடியேற்றம், அந்த இடங்களில் துரத்தப்பட்டவர்கள், அகதிகளாக இருப்பவர்கள் அந்த இடங்களில் குடியேற்றப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வேண்டும். சிறைகளில் அடைக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் போன்றவர்கள் அதற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையிலும், இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான பொருளாதார ரீதியான திட்டங்களையும் கொண்ட ஒரு மிக பரந்துபட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கம்தான் அரசியல் தீர்வுக்கான முயற்சி, அதற்கான தலையீடு, அதற்கான அழுத்தம். மறுபடியால் ஒரு பக்கத்தில் முன்னப்பொழுதும் இல்லாதவாறு ரெண்டு சிங்கள தலைமை கட்சிகள் ஒன்றுபட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். ரெண்டாவது, நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல வல்லாண்மை நாடுகளினால், சூப்பர் பவர்ஸ் ஆக இருக்கின்ற நாடுகளால் நாங்கள் எங்களுடைய போரிலும் சரி அல்லது சந்தர்ப்பங்களிலும் சரி ராஜதந்திர ரீதியாக நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று குறை சொல்லி வந்திருக்கின்றார். இப்பொழுது அந்த ராஜதந்திர ரீதியை, ராஜதந்திர சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று குறிப்பிடலாம். அந்த விடயத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணுவதும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அந்த விடைய அனபடியால்
இப்பொழுது இந்த தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களினாலே பெரிய அளவில் அவர்களுடைய ஆதரவை கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்களாகவே அதை முறித்து கொள்ளுகிற அல்லது தவறான கருத்தை கொண்டவர்களுடைய பிரசாரங்களை கொண்டு நாங்களே அதை முறித்து கொண்டால் நாங்கள் வனாந்திரத்துக்கு தள்ளப்பட்டவர்களாக போய்விடுவோம். அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற கருத்து ஒன்று என்னவென்றால், ராஜபக்ச அரசு தொடர்ந்து இருந்திருந்தால் சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தர முடியும் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து வந்தார். இப்படிப்பட்ட பிரச்சாரம் இப்போவும் இருக்கிறது. ஆனால் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். நான் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தேர்தலில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அப்படியான பிரச்சாரம் சர்வதேச சமூகத்தினாலே தெரியாத விடயம் அல்ல. ஆனால் இந்த ஆட்சியை மாற்றுவதில் அந்த நாடுகளில் அந்த இராஜதந்திர சந்தர்ப்பங்கள் தான் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு பின்னணியிருந்திருக்கின்றன. ஆனப்படியாக நாங்கள் அதை நிராகரிக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை, இராஜதந்திர சந்தர்ப்பம் இதுவரையும் நாங்கள் வெற்றி பெறாதிருந்தால் இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் நாங்களாகவே வேறு கருத்துக்களை கூறி அதிலிருந்து நாங்கள் எங்களை முறித்து கொள்ளக்கூடாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளராக இருந்த பேங்க் மூன் யாழ்ப்பாணத்துக்கு வருவது அந்த பொழுது திரு சம்பந்தன் அவருடைய தலைமையிலே நாங்கள் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்பொழுது பல விடயங்களையும் நாங்கள் பேசிவிட்டு இறுதியாக திரு சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டது எங்கள் தரப்பிலிருந்து இப்பொழுதும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லது ரெண்டு ஆட்சிகளும் இன்றைக்கு ரெண்டு அரசுகளும் ரெண்டு கட்சிகளும் இணைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தவறினால் அல்லது இந்த ஆட்சியினரும் எங்களை ஏமாற்றினால் எங்களுடைய பிரதேசங்களிலே அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் நடைபெறாமல் தடுத்து அதற்கான தீர்மானத்தை எடுத்தால் சர்வதேச சமூகம் எங்களுடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தது அவர்கள் எங்களுக்கு சம்மதம் கொடுத்தார்கள். பேங்கிங் அப்படி சொன்னார். பல ராயந்திரிகள் அங்கே இருந்தார்கள். இதை நான் சொல்லுவது என்னவென்றால் இது ஒரு எழுந்தமான கருத்து அல்ல. எங்களுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். நாங்கள் அதற்கும் தயாராக எங்கள் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் அதை இப்பொழுது நாங்கள் மொழிபெயர்த்து கூறி நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் இடுகின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை வைத்துத்தான் செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் அங்கே போய் பேசுவதில் அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த முதலாவது இந்த ஐநா மனித உரிமை பேரவையும் இந்த கட்சிகளும் ஒன்றுபட்டு இருக்கின்ற ஆட்சி மிகவும் மந்தகதியில் சென்றாலும் இனவாதிகள் தங்களுடைய செல்வாக்கை இந்த நல்ல சந்தர்ப்பங்களுக்கு எதிராக பயன்படுத்த முனைந்தாலும் இன்றைக்கு ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்காக பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றது. ஒரு புதிய அரசியலமைப்பு வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தில் முக்கியமாக அந்த அரசியலமைப்பில் மூன்று விடயங்கள் நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று, அரசனுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்க வேண்டும் என்பது. அந்த விடயத்தில் எங்களுடைய தரப்பு ஒரு சமஷ்டி தன்மை வாய்ந்த அரசாங்கம் இருக்க வேண்டும், அரசியலமைப்பு இருக்க வேண்டும் சொல்கிறோம். ஆனால் தீவிரவாத சக்திகளும் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு சில சக்திகள் இல்லை, அதுக்கு இடம் வைக்கக்கூடாது, பௌத்த பிரிவுகளும் ஒற்றை ஆட்சியில் தான் இருக்க வேண்டும் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவாறாக இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த அதாவது பாராளுமன்றத்திலே இந்த பிரேரணையை நிறைவேற்றியதற்கு பிறகு, அதாவது ஒரு புதிய அரசியலமைப்பு வேண்டும் என்று நிறைவேற்றியதற்கு பிறகு அதில் ஸ்டீரிங் காமிட்டி ஒன்று, வழிகாட்டு குழு ஒன்று பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சியுடைய தலைவர்களை கொண்டு அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. அடுத்தது 6 குழுக்கள், அதிகார பகிர்வு, நிதி கையாளுகை, சட்டம் ஒழுங்கு, இப்போ நாங்கள் எல்லாம் அந்த குழுக்களில் இருக்கின்றோம். அந்த குழுக்களிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் பத்திரிகையாளராக இருக்கின்ற ஊடகத்துறையிலே வல்லாண்மை அனுபவம் பெற்றிருந்த விஜயநாயக்கா அவருடைய தலைமையில் இருந்த குழு நாடு முழுவதும் சென்று இந்த அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான அபிப்பிராயங்களை எடுத்திருக்கின்றது. அந்த அறிக்கையும் அங்கே வழிகாட்டு குழுவுக்கு, ஸ்டீரிங் கமிட்டிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிகாரங்களை பகிர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்தில் இலங்கையினுடைய மாகாண சபையுடைய முதலமைச்சர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு முன்னால், ஸ்டீரிங் கமிட்டி வழிகாட்டு குழுக்கு முன்னால் முழுமையாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். சட்ட ஒழுங்கு அதிகாரம், போலீஸ் அதிகாரம் உட்பட, மற்றது நிதி அதிகாரம், ஃபிஸ்கல் பவர்ஸ், மற்றது நில அதிகாரம்,
காணி அதிகாரம், இவை இப்படிப்பட்டவைகள் கட்டாயமாக மாகாணங்களுக்கு வழங்கப்படும் என்று ஏகோபித்து சொல்லியிருக்கின்றார். இது தமிழ் பகுதியில் எல்லோருமே எல்லோரும் ஒரு சாதகமான சந்தர்ப்பம். அதைவிட அதிகார பகிர்வில் இன்னுமொரு முக்கியமான அம்சம், சமஷ்டி தத்துவத்திலே அப்படி பிரித்து பகிர்ந்து மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீளப்பெற முடியாது மத்திய அரசாங்கம் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமானது. மறுபடியால் இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று அரசாங்கத்தினுடைய தன்மை, த நேச்சர் ஆஃப் த ஸ்டேட், அதில் இந்த விவாதங்கள் அல்லது விரோதமான சக்திகள் பயன்படுத்துவதற்கு இடம் கொடுக்காமல் ஒரு கருத்தில் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முடிவாக நான் இப்பொழுது பேசுவது தவறு. ஒருமித்த நாட்டுக்குள் அந்த அதிகாரத்தை பகிர்வது என்ற ஒரு கருத்து அல்லது ஒருமித்த நாடு என்ற கருத்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது எல்லாம் முடிந்த முடிவாக நான் இப்பொழுது பேசுவது தவறு. ஆமாம், அப்படியும் இல்லை. இப்பொழுது முதலாவது அந்த கருத்து அது இப்பொழுது ஒவ்வொரு கட்சிகளிடத்திலும் ஆய்வுக்காக விடப்பட்டு சில இடத்திலே சில கட்சிகளிடத்திலே அந்த இணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. நான் அதை முற்றுமுழுதாக முடிந்து விட்டு சொல்லவில்லை. இரண்டாவது, அதிகார பகிர்வு என்ற விடயத்தில் ஏகோபித்து அதிகாரம் பகிரப்படத்தான் வேண்டும் என்று அந்த ஸ்டீரிங் காமிட்டி தீர்மானித்திருக்கிறது, அதாவது வழிகாட்டியர் குழு. மூன்றாவது, வடக்கு கிழக்கு இணைந்த தாயக நிலத்தில்தான் அந்த அதிகாரங்கள் பகிரப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்று முக்கியமாக வேறு அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெளிவாக அந்த இப்பொழுதே அது இடம்பெற்றிருக்கிறது, அது வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலத்தில் தான் அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்று அது இன்றைக்கு அந்த இடைக்கால அறிக்கைக்கு கொடுக்கப்படுற மாற்று திட்டங்களில் எங்களுடைய அடிப்படை திட்டமாக அது பிரேரிக்கப்பட்டிருக்கின்றது. அது வரும், அது வெளியே தெரியும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமானது. இது ஒரு மிகவும் இரண்டாவது, அப்படி அது அங்கேதான் அதிகாரம் பகிரப்பட்ட ஒரு அழகு இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் தங்களை ஆளுவதற்கு அது மிகவும் தேவை என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். தமிழ் பேச இணக்கம் காணப்படாத விடயங்களிலும் மாற்று யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி தெளிவாக எங்களுடைய கருத்து முன்வைக்கப்பட்டு அது அச்சில் வரும் என்று எங்களுக்கு தெரியும். அச்சில் என்ன, பாராளுமன்றத்துக்கு வரும். அதனால் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற சந்தர்ப்பம் காலதாமதமாய் கொண்டு போனாலும் எதிரிகள் ஒரு பலமடைந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த நாட்டிலே பல விதமான நெருக்கடிகள், இந்த போருக்கு பின்னால் பாதுகாப்பு பிரச்சனைகள் அல்லது இருக்கின்ற கட்டமைப்புக்குள் எழக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கடிக்கு கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல் சக்தியும் பின்னால் இருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படியான சூழ்நிலையில் இவ்வாறு ஒரு இணக்கங்கள் ஏற்படுவதை நாங்கள் தூக்கி வீசி விடவும் கூடாது. அது எங்களுடைய மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு மக்கள் தந்த ஆணையில் நாங்கள் ஒரு சேர்ந்த உரிமை, இறைமை, எங்களுடைய சமஷ்டி தத்துவம் இவைகளில் அடிப்படையில் நாங்கள் விட்டு கொடுக்காமல் அந்த அரசியல் தீர்வை காணுவதற்கு நாங்கள் இறுதி வரையும் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இன்னுமொரு இந்த ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்வது ஒரு முன்னேற்றமான ஒரு அரசியல் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்திருக்கின்றது. முன்பெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமாக இருப்பவில்லை என்று நாங்கள் வரலாற்று ரீதியாக கண்டோம். வடகிழக்கு இணைப்பை கூட 18 ஆண்டுகள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அதை கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிளவுபட்டு விட்டது. இந்த நிலைமையில் இன்றைக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அரசியல் அமைப்பு விதி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக 13ஆம் ஆண்டு மாகாண சபைக்கு தேர்தலில் நாங்கள் முன்வைத்த தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ, அதில் நாங்கள் இறைமை, சுயர்ண உரிமை, சமஷ்டி, வடக்கு கிழக்கு இணைந்த இதை பற்றியெல்லாம் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக முன்வைத்த பொழுது சிங்கள தீவிரவாத சக்திகள் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வழக்கொண்டே தொடுத்திருந்தார்கள். அதில் நான் செயலாளராக இருந்த காரணத்தினால் என்னுடைய பெயர் 7 வழக்குகள் எங்களுக்கு போடப்பட்டன. உங்கள் மீது 7 வழக்கு, 6 வழக்குகள் திரு சம்பந்தன் மீது போடப்பட்டது. அப்படி எங்களுக்கும் அது பெரிய, அதாவது தடை செய்ய வேண்டும்,
இவர்களை செயல்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் அந்த விவாதத்திலே இடம் பெற்றது. தமிழரசு கட்சியை அந்த மேனிஃபெஸ்டோவை அவர்களுடைய முன்வைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரும் விவாதங்கள் அங்கே சுப்ரீம் கோர்ட்டிலே உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்று வந்தது. அப்பொழுது அந்த நீதிமன்றம், அதற்கு முன்னால் திரு சுமந்திரன் அவர்கள் முன்னின்று, கணேஸ்வரன் போன்ற வழக்கறிஞர்களும் முன்னின்று அதை ஆலோசித்து மிக கவனமாக கையாண்டு வாதாடி வந்திருந்திருக்கிறார்கள். இப்பொழுது சென்ற மாதத்தின் நடுப்பகுதியில்தான் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக கனடா நாட்டிலே கனடிய கியூபெக் மக்கள் அவர்கள் சம்பந்தமான ஒரு வழக்கு கனடா சமஷ்டி நீதிமன்றத்திலே விவாதத்துக்கு வந்தபொழுது அவர்கள் டெண்டு விடயத்தை குறிப்பிட்டார்கள். உள்ளக சேர்ண உரிமை என்ற ஒரு புதிய ஆக்கத்தில் விவரத்தில் அவர்கள் அதை கையாண்டார்கள். த இன்டர்னல் ரைட் ஆஃப் செல்ஃப்-டிட்டர்மினேஷன், அதற்குள் அந்த நாட்டு அரசியல் அமைப்பில் அவ்வாறு தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, அரசியல் உறுத்து இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளக சேர்ணமை பாவித்து அந்த நாட்டிலே அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லாதுவிட்டால் அதற்கு மறுபக்கம் எக்ஸ்டர்னல் ரைட் ஆஃப் செல்ஃப்-டிட்டர்மினேஷனை அவர்கள் உபயோகிக்க இருக்கும் இடம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை அதிகமாக இப்போ அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. இப்பொழுது உங்களுடைய ஸ்ட்ரீட் மேனிஃபெஸ்டிலே கூட அதை பற்றி ஒரு பக்கத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த பக்கத்தை சொல்லவில்லை. அது பல காரணங்கள் இருக்கின்றன. அதனுடைய கனடா நாடு இந்த விடத்தில் ஒரு நல்ல அரசியலமைப்பு கொண்டிருக்கிறது, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு சமஷ்டியா தன்மை வாய்ந்திருக்கிறது. மற்றது பல இன மக்கள் வாழுகின்ற சுதந்திரமாக அரசு உரிமைகளை அனுபவித்து வருகின்ற ஒரு நல்ல நாடு. அந்த நாட்டிலே வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பும் இந்த நீதிமன்ற விவாதத்திலே எங்களுடைய வழக்கில் எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. அதே போன்ற பல தீர்ப்புகள் அங்கே கையாளப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, சமஷ்டி என்றால் பிரிவினை அல்ல, உள்ளக சேர்ந்த அடிப்படையில் அந்த நாட்டிலே இனப்பிரச்சினைக்கு தீர்வதற்கு அது உள்ளக சேர்ந்த தத்துவத்தை தான் அது கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அந்த வாரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய விழிப்புணர்ச்சியையும் புதிய முன்முயற்சியையும் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தீவிரவாத சக்திகள் இந்த அரசியலமைப்பிலே சமஷ்டி தன்மையாக இருந்தால் என்ன, சமஷ்டியாக இருந்தால் என்ன, அல்லது இறைமை பற்றி பேசினால், இப்போ நாங்கள் இறைமையும் பயிரப்பட வேண்டும் என்று பேசுபவர்கள் எங்கள் முன்வைப்பவர்கள், அதுதான் தமிழர் சுயர்ண உரிமை அடிப்படையில் இந்த பகிர என்ன தமிழ் மக்களுக்குரிய சுயர்ண உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்றவாறு நாங்கள் அதில் விவாதம் செய்து கொண்டிருப்பவர்கள். அப்படி ஒரு அதற்கு ஈடான ஒரு அரசியலமைப்பு வருமாக இருந்தால் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய பாராளுமன்றத்தில் ஐக்கிய கட்சியும் சுதந்திர கட்சியும் நாங்கள் தமிழ் மக்களுடைய எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நாங்கள் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை விட்டுக்கூடாமல் ஒரு அரசியல் சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கினால், அரசியலமைப்பு சந்தர்ப்பத்தை 3-2 பெரும்பான்மையினால் நாங்கள் அதை நிறைவேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கு தரப்படுகிறது. அது நடைபெறப் போகிறது என்பது அப்பால் இரண்டாவது விடயம். ஆனால் அப்படி வந்தால் இப்பொழுது இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர், கட்சிகள் இணைந்து அவ்வாறு 3-2 பெரும்பான்மையினால் அது நிறைவேற்றப்பட்டால் அவ்வளவு அத்தனை சக்திகளும் ஒன்றுபட்டு சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியிலே பிரசாரம் செய்து அந்த சில வேளைகளில் ரெஃபரண்டம் கருத்து கணிப்பு இடம்பெற்றால் நாங்களது வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த நம்பிக்கைகளை நாங்களாக தூக்கி வீசிவிடக்கூடாது, அல்லது இந்த சந்தர்ப்பத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை நாங்களாக தூக்கி வீசிவிட்டு வேறு வேலைகள் பார்க்கக்கூடாது. இது எங்களுக்கு மக்கள் தந்த ஆணை, இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று. அதனால் அதிலே நாங்கள் ஒரு முற்போக்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கின்றோம். அன்றாட நடவடிக்கைகள் இந்த அரசியல் தீர்வு காணப்படவில்லை என்று மக்களிடத்திலே பல விமர்சனங்கள், அதை எதிரானவர்கள் ஒன்றும் எங்கள் காலத்தில் நடைபெற்றுவிடக்கூடாது என்று கருத்திலே விவாதிப்பவர்கள், ராஜபக்சா என்ன நினைக்கிறாரோ அதுக்கு உதவியாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றும் நடைபெற்றுவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இப்படித்தான் அரசு மனித அதாவது மனிதரின் பேரவையிலே ஐநாவிலே இந்த தீர்மானங்கள் வந்தபொழுதும் அதை தூக்கி எரித்தார்கள், அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விடயம்தான்.
ஆனால் எங்களால் விசுவாசமாக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதில் அடையக்கூடியதற்கு அந்த சந்தர்ப்பம் இருக்குமானால் அதை நாங்கள் மக்களிடம் பேசுவோம். இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எவ்வாறான ஒரு அரசியல் திட்டத்தை ஏற்பது, அப்படி அது எங்களுக்கு பொருத்தமாக இல்லாவிட்டால் அடுத்த கட்டம் என்ன என்பதை நாங்கள் அனைவருடனும் கை பேச ஆயத்தம். அதற்கு முன் அதை குலைத்துவிட ஆயத்தம் இல்லை. அது எங்களுக்கு பாதகமாக எங்களை வனாந்திரத்திலே மீண்டும் கொண்டு போய் விட்டுவிடும் என்பது நாங்கள் நன்றாக எங்களுடைய அரசியல் அதாவது தந்திரோபாயம் அல்லது ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுகின்ற இடங்களில் நாங்கள் மிக கவனமாக அதை கையாளுகிறோம். மக்களிடத்திலே வெறுப்பு அல்லது பொறுமையின் மேற்பட்டால் எங்களுக்கு கோபம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் இன்னும் பல விடயங்களை செய்யவில்லை என்று. ஆனால் நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். நாங்கள் ராஜதந்திர ரீதியாக இப்பொழுதும் ஐநா ராஜதந்திரிகள் பல நாடுகள் எங்களுடன் இந்த விடயங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுதும் இந்த அரசாங்கம் தாமதப்படுத்தி வருகிற அல்லது இன்னும் இணக்கங்கள் ஏற்படாத விடயங்களை ஒட்டி ராஜதந்திர கூட்டங்களுடன் அவர்களுடன் நாங்கள் கலந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இது இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சரியான ஒரு இலக்கை அடையாது விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் பேசுவதை நாங்கள் இப்பொழுது வெளியே சொல்லுவது பொருத்தமானது அல்ல. நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். அதனுடைய அதை அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒரு இடையூறு அல்லது நிறைவேற்ற அல்லது எங்களுடைய உரிமையை நாங்கள் பெற வாய்ப்பில்லையானால் அடுத்த கட்டம் என்ன என்பதை நாங்கள் அதுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு நாங்கள் தீர்மானிக்கலாம். அதாவது ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு ஏற்படுமா? அண்மையிலே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டிலேயே சில முன்னேற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அல்லது அடுத்த ஆண்டு முற்பகுதியிலே. இதற்கு நாங்கள் எல்லாம் வைத்து தீர்மானிக்கின்றது உலகில் எப்பொழுதும் நடந்தது கிடையாது. சந்தர்ப்பங்கள் தான் அவைகளை தீர்மானித்து வந்திருக்கின்றன. இது உங்கள் நீங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. இதில் மற்றவர்கள் இதில் உங்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. காரணம் இப்போது நீங்கள் முதலிலே சொன்னது போல் உச்சக்கட்டத்திற்கு தமிழர் போராட்டம் சென்று அந்த ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே நீங்கள் ஒரு மாற்றத்தை தேடிய இளைஞராக எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர். நான் நினைக்கிறேன் அந்த தலைமுறையிலிருந்து இன்று வரை அரசியல் செய்து வருகின்ற ஒரே ஒருவர் நீங்கள் தான். ஆகவே உங்களை இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால் நீங்கள் சொல்கின்ற விஷயங்கள் பரவலாக ஊடகம் வழியாக வெளியே வருவது குறைவு என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் உங்கள் கட்சி மீது வைக்கலாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நாங்கள் அதனுடைய இணக்கம் காணப்பட்ட விடயங்களை இப்பொழுது நான் சொல்ல சில விடயங்களை நான் இப்பொழுது சொல்ல வந்தது என்ன மிக விரைவில் அது ஒரு இடைக்கால முன்வைப்பாக பராமரித்துக்கு வர இருக்கின்றது. அதில் நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களைத்தான் சொல்லியிருக்கின்றேன். சிலவேளை நாட்டில் ஏற்படக்கூடிய ஏதாவது மாற்று சூழல்கள் இருக்குமானால் அது கூட தடைப்படலாம். ஆனால் அதன் ஊடாக அதற்கு பின்னர் தான் அந்த அதாவது அந்த இடைக்கால அறிக்கை வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் இப்பொழுது நாங்கள் பத்திரிகைகள் பார்த்திருப்பீர்கள் ராஜபக்சாவுடன் திரு சம்பந்தன் அவர்களை பேசினார் என்பதெல்லாம் தந்திரோபாய நடவடிக்கைகள். அதே போல் ஜேபிபி நாங்களவுடன் பேசிய சில இணக்கங்கள் இருக்கின்றன. அதே போல் நாங்கள் முஸ்லீம் கட்சியுடன் பேச வேண்டியிருக்கின்றது. முஸ்லீம் கட்சிகளுடன் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக அல்லது ஒரு ரெஃபரண்டம் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதில் அவர்களை எங்கள் பக்கம் வாக்களிக்க அல்லது அவர்களுக்கு ஒரு அழகு தமிழர்களுக்கு ஒரு அழகு என்றெல்லாம் இப்பொழுது பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த விடயங்களை இந்த அதாவது இடைக்கால அறிக்கை வந்ததுக்கு பின்னர் ஏற்கனவே நாங்கள் பேசி வருகின்ற விடயம் இப்போ அந்த அறிக்கை பெற முதலே திரு சம்பந்தன் அவர்கள் ராஜபக்சாவுடன் பேசுவது அவரை ஆட்சியை கொண்டு வருவதற்கு அல்ல. ஆனால் இந்த போக்கை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு சாதகப்படுத்துவதற்காகத்தான் பேசுகிறார் என்பது எல்லோருக்கும் புரிந்து அரசியல் புரிந்தவர்களுக்கு அது புரிகிறது. ஆகவே அன்படியே நாங்கள் உடனடியாக எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பேசி பத்திரிகைகள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு சில பத்திரிகைகள் எல்லாவற்றையும் நான் குறிப்பிட மாட்டேன் நல்ல விடயம் எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆராய்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு தவறான செய்தியை போடுவது பிறகு அடுத்த வார கட்டுரையிலே சிலர் அதை வைத்து கொண்டே தவறான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டே சொற்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு கட்டுரை எழுதுவார்கள். எல்லாம் நாங்கள் அறிந்து விடணும். அதற்காக நாங்கள் அவசரப்பட்டு ஒரு எல்லை வரைக்கும் அது ஒரு எல்லை இருக்கிறது அது வரைக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் சொற்பிரயோகங்களை பாவித்து குலைத்து விடுவதற்கு நாங்கள் இடம்பெறக்கூடாது. அதனால் ஏதோ சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஐயா சொன்ன ஐயா முழுமையாக சொல்லிவிட்டார். இருந்தாலும் அண்மையில் எங்களுடைய தந்தை செல்வா அவர்களுடைய நினைவு பேருரைக்காக இந்த தீர்வு புதிய அரசியல் சாசனம் உருவாக்குகின்ற இந்த செயல்பாட்டிலே கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னம் என்று அவர்தான் அன்றைய எங்களுடைய பிரதம அதிதியாக வந்திருந்தார். அவருடைய உரை
அவருடைய உரை யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றது. அந்த உரையிலே மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது ஐயா மிக விரிவான ஒரு இதை சொன்னாலும் நான் மிக சுருக்கமான முறையிலே அதை நான் தொகுத்துக்கு செல்லுகின்றேன். அவர் கூறியிருந்தார், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இந்த இலங்கையிட அரசியல் வரலாற்றில் ஒரு நாளுமே வந்ததில்லை. அதில் 1956களிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பிறகு ஜுஎன்பி சப்போர்ட் பண்ணல. பிறகு 1965 பட்லி செல்வா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட போது இவர்கள் ஒத்துக்கொள்ளையில்லை. அவர் மிக தெளிவாக சொன்னார். ஆனால் இப்பொழுது இந்த சந்தர்ப்பம் இணைந்திருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிற தான் ஒரு லங்கா எல்எல்எஸ்பி கட்சியை சேர்ந்தபடியால் அவர்களுக்கு என்ற ஒரு அரசியல் கனவு இருக்கின்றது, அரசு எப்படி இருக்கணும் என்று. அது அவ்வாறாக இருக்காவிட்டாலும் இந்த சந்தர்ப்பம் என்பது எங்களுக்கு எங்களுடைய இலங்கை நாட்டில் கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்போ இதிலேயே அவர் மிக குறிப்பாக சொன்ன விஷயம், இதை குழப்பறதுக்கு கன சக்திகள் இருக்கின்றன, தெற்கிலே பலர் இருக்கின்றார்கள், பொது எதிரணி உட்பட பல்வேறு சக்திகள் இருக்கின்றன, அதுபோன்று வடக்கிலும் இதை எதிர்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர் மிக தெளிவாக கூறினார், தெற்கிலே இருப்பவர்களை விட எதிர்ப்பதை விட வடக்கிலே இருப்பவர்கள் எதிர்ப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே இன்றைக்கு மிக தெளிவாக ஐயா கூறியிருந்தார். 2013களிலே 2011 அமெரிக்கா சென்று ஒரு இலங்கையில் ஒரு மனித குலத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் நடந்திருக்கு, இதை விசாரிக்கணும் என்ற தீர்வை மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்து தொடர்ச்சியாக பல ஜெனிவா பிரேரணைகள் மாறி மாறி வந்தது. இடையிலே அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவே இது கொளுத்தி எரித்தார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் வடிவாக தெரியும். ஏன் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் என்று ஐயா நினைத்து எங்களுடைய தலைவர்கள் நினைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அந்த ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை, நீதி இல்லை, எல்லாமே அழிந்திருந்தது, மாற்ற வேண்டும் சொல்லி ஐயா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். உண்மை அந்த மாற்றத்தின் மூலம் ஒரு பாராளும் எங்களுக்கு இலங்கைக்கு சர்வதேச நாடுகளால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு எங்களுக்கு ஒரு அரசியல் சாசனம் ஒன்று உருவாக்கி எங்களுடைய அழிஞ்சு போன தேசத்துக்கான ஒரு ஒரு புனருத்தானம் செய்ய வேண்டும் என்று பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும், ஒரு பாராளுமன்ற சபையை ஒரு அரசியல் சபையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஐயா கூறினார். அதை பாராளுமன்றத்தில் சகல அங்கத்தவர்களுடைய ஆதரவோடு அதை நிறைவேற்றினார். அதுபோன்று ஒரு அரசியல் சாசனம் உருவாக்குகின்ற செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா கூறியது போன்று அது சில விடயங்கள் பல விடயங்களாக மந்தகதியிலே போனாலும் பல விடயங்கள் பேச வேண்டிய அது தேவைகள் இருக்குது. ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சம்பந்தனையா மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். ஆகவே ஒரு ஒரு விடயத்தில் அவர் ஐயா சொன்னது போன்று நாங்கள் நம்பிக்கையோடு தான் வேலை செய்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சக்திகள் பலர் இருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு புனிதமான கருமத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு சிரமங்கள் பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எங்களுடைய தலைமை மிக நிதானத்தோடு இவற்றை கையாண்டு வருவதை நீங்கள் பார்க்க, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மக்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கௌரவமான ஒரு அரசியல் தீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அது கொஞ்சம் சற்று கட்டு காலதாமதம் ஆகலாம். அடுத்தபடியாக நீங்கள் மிக ஆர்வம் கொண்டு என்னுடைய அரசியல் வாழ்க்கை அல்லது போராட்ட வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நான் தலைவரோ தளபதியோ என்றோ பெயர்களை நான் என்னை தலைவராக வவுனியாவிலே தெரிவு செய்த பொழுதும் நான் தொண்டனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் அதுதான் என்னுடைய நிலைமை. ஆமாம், அது எங்காவது முதலமைச்சராக நீங்கள் தான் வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டமும் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னபடியால் முன்போ இனிமேலோ அல்லது இப்பொழுதோ எங்களுடைய கூட்டமைப்பில் இருந்த 4 கட்சி தலைவர்கள் திரு ஆனந்த் சங்கரி அவர்கள் உட்பட 5 கட்சிகள் பொதுவாக எல்லோரும் மக்கள் எல்லோரும் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் தான் அந்த பொறுப்புக்கு வர என்று சொன்னார்கள். ஆனால் நான் பதவிக்காக அதை சிந்திக்கவில்லை. நான் ஒரு போராட்ட பாதையில் வந்தனான். ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சியில் 2014 நாங்கள் எடுத்த தீர்மானம், நான் மக்களை அணிதிரட்டி அதற்கு எதிராக ஒரு 3 அவசரத்தில் நாங்கள் போராட வேண்டும் என தீர்மானத்தில் தான் நான் அக்கறை செலுத்தினே தவிர இந்த பதவிகளுக்காக நான் இல்லை என்பது மிக தெளிவானது. அது கிட்டத்தட்ட 11 தடவைகள் என்னுடைய பாடசாலை காலம் தொடக்கம் கை செய்யப்பட்டிருக்கின்றேன்.
மொத்தமாக கூட்டி பார்த்தால் ஒரு 7 ஆண்டுகள் நான் சிறைகள் சிறையில் இருந்தீர்கள். சித்திரவதைகள் அல்லது நான் 3 முறை செத்துவிட்டேன் என்று விடப்பட்டவன். இவற்றையெல்லாம் இன்னொரு நிகழ்ச்சியிலே நீங்கள் தனியாக சொன்னீர்களாக இருந்தால், இவை வரலாற்றின் பக்கங்கள் ஐயா. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். இந்த பக்கத்தை அதிகமாக பேசுவதில்லை. எங்கள் மக்கள் அதை விட மிக அதிகமாக தங்களை அர்ப்பணித்திருக்க. உண்மை, உண்மை. லட்சக்கணக்கான மக்கள். ஆனால் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கிறது. ஆகவே இளம் தலைமுறை தலைவர்களில் ஒருவராக நீங்கள், மூத்த தலைமுறை தலைவர்களில் மிக குறிப்பிடத்தக்கவராக திகழும் நீங்கள் இருவரும் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிக அதிகமான தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்குரிய நேரம், நாங்கள் வந்த நோக்கத்தை ஐயா சொல்லியிருந்தார். ஆம், இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய இந்த கனடா டொரண்டோ நகரில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, அதாவது நாங்கள் எங்களுடைய யுத்த காலத்திலே இதய பூமி என்று வர்ணிக்கப்பட்ட மணலாறு, ஆம், அந்த மணலாறு என்ற இதுக்காக நாங்கள் பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய போராளிகளை நாங்கள் விதைச்சிருக்கிறோம், எங்களுடைய மக்களை நாங்கள் விதைச்சிருக்கிறோம். அவை அவ்வாறு இன்றைக்கும் போர் முடிவடைந்த பிறகும் இன்றைக்கு 1984களிலே அங்கே இருந்து தென்னமரவாடி என்ற கிராமத்து மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், எரியூட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ அவ்வாறான மக்கள் கூட்டம் இன்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்திலே சேர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே, அதாவது அந்த இதய பூமியிலே வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு எல்லை கிராமமாக இருக்கக்கூடிய இந்த தென்னமரவாடி கிராமம் திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்திலே சங்கமிக்கிறது. ஆகவே அந்த கிராமத்தை மக்களை மீளக்கூடிய மாற்றி அவர்களுக்கு ஒரு வாழ்வாதார திட்டத்தை நிறுவி அவர்களுடைய நாளாந்த ஜீவனோபாயத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு புனிதமான கர்மம் தான் இந்த தமிழர் கனடிய தமிழ் காங்கிரஸ் பேரவையினர் நடத்தின இந்த நடத்தப்போகின்ற அடுத்த கட்டம், அதாவது எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த நடைபவனி, நிதிசார் நிதிசேர் நடைபவனி. அது ஆகவே அந்த மக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே சேர வேண்டும், அந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் மீள குடியமர வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிலே அந்த பாதை ஒன்று இருக்கின்றது. ஐயா கூறியது போன்று விவசாயம் புனரமைக்கப்பட வேண்டும். கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாட்டுக்கணி என்ற இந்த தென்னமரவாடி கரையோர கிராமங்கள் மீளே அது மிகவும் ஜீவனோபாயம், கடலை அண்டிய ஜீவனோபாய செயல்பாடுகளும் அங்கே இருக்கின்றது. அதுவும் மீண்டும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். எதிர்காலத்திலே ஒரு பாதை ஒன்று போட வேண்டியிருக்கு. அது முழுமையாக வடக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட பாதையாக இருக்கின்றது. நிச்சயமாக அது வடக்கு மாகாணத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பாதையாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய சிரத்தையை எடுத்து மிக விரைவாக அதனை செப்பமிடுவோம். அல்லது பெருந்தெருக்கள் திணைக்களத்துக்கு கீழே இருக்குமாக இருந்தால் அவர்களோடும் தொடர்பு பட்டு இந்த கிராமத்தை மக்களை மீடிய கூடியமற்றும் போது அதற்குரிய பூர்வாங்க செயல்பாடுகளை உடனடியாக மேற்கொண்டு எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயக நிலம் என்ற அந்த அபிலாஷையை ஒரு நாள் நாங்கள் வென்றெடுக்கும் வரையில் எங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று எதிர்வரும் 10ஆம் தேதி தொம்சன் பூங்காவிலே நடைபெறுகின்ற நடைபவனியிலே எங்களுடைய டொரண்டோவால் அனைத்து தமிழ் உறவுகள், கனடிய உறவுகள், ஏனைய விரும்பிகள் அனைவரும் பங்கு கொண்டு அதை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. உங்களுக்கும் இந்த செய்திகளை ஊடகத்துறை ஊடாக வெளியே கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சியின் பயனாக எங்களை அழைத்து நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கள் சொன்ன கருத்துக்களை பரப்புவதற்கு உங்களுடைய ஊடகம் செய்கின்ற உதவிக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சொல்கின்றோம். அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. உண்மையிலேயே நீங்கள் இங்கு வந்தது தான் தொலைக்காட்சி நிலையத்திற்கும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் மிக மகிழ்ச்சி மட்டுமல்ல, நாங்கள் அதற்காக உங்களுக்கு உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். மிக்க நன்றி ஐயா. நேரம் போதாமையால் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு பெற வேண்டி இருக்கிறது. ஆம், மிக்க நன்றி ஐயா. மிக நன்றி. மிக்க நன்றி.